அவர்களுடைய புகழ் மாலையின் உச்ச கட்டத்திலே தொதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற தேவகுமாரின் இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப வரப்போகிறார் எப்படி போனாரோ அப்படியே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா கிறிஸ்து பார் நமக்கு முன்மாதிரி அவர்தான் எப்படி போனாரோ அப்படியே வருவார் அப்படியே வருவார் வீட்டை விட்டு நிலத்தை விற்று சொத்தெல்லாம் விற்று விட்டு பொருளுங்களை விற்று பையன் நல்லா படிக்கட்டும்னு காலேஜில் சேர்க்குறாங்க சில ஏழை பெற்றோர் போகிறப்ப நல்லா தான் போகிறான் ஆண்டி அங்கிள் எனக்காக ஜவம் பண்ணிங்க காலேஜுக்கு போகிறேன் நான் நல்லா படிக்கணும் நல்லா அழகாக ரொம்ப அருமையாக பக்தியாக தான் போனேன் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வர்றான் வீட்டுக்கு எதுக்காக காலேஜில் சேர்த்தாங்களோ அது மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்லேயும் சைபரு முட்டை பெரிய பெரிய முட்டை ஆனால் குடி புண்பட்ட மனதை புகை விற்ற ஆற்று முப்பது இருபது அஞ்சு இருபத்தஞ்சு வயசில் இப்போ கல்லூரி வயசில் பதினஞ்சா பதினெட்டு இருபது அப்படி வச்சுங்க புகைப்போக்கி சுருண் சுருள் சுருளாக புகையை விட்றான் சுருண்டுபடுத்துகிறான் இந்த நுரையீரல் எதற்கு சுவாசம் சுத்தமான காற்று அதனால தான் நாம் சுவாசிக்கிற காற்றிலேயும் அசுத்தம் இருந்தால் அதை வெளியிடுகிறது பாரு அதை அனுப்பிடுது வெளியே நீ போயிடு வேண்டாம் எனக்கு சுத்தமான காற்று தான் வேணும் அப்படியாகப்பட்ட நுரையீரலுக்குள்ள நச்சு புகை அனுப்புனா அதெல்லாம் பாதிக்கப்பட்டு கிட்னி நுரையீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டு உதளெல்லாம் இறமோட்ட மாதிரி ஆகி அகோரமாக அழகாக போனவன் அகோரமாக வரான் நல்லா தான் போனான் எல்லாம் போச்சு அழகும் போச்சு அறிவும் போச்சு படிப்பும் போச்சு அழகும் போச்சு சுகமும் போச்சு குடித்து குடித்து நண்பர்களோடு சேர்ந்து போச்சு வரான் இந்த பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பாதியில் எழுந்து ஓடியாந்துருவாங்களே அது மாதிரி தலை எலி பொந்தில் விட்டுட்டு எடுத்த மாதிரி என்னடான்னா அது ஒரு கட்டிங் பேர் அதுக்கு ஒரு பேர் கட்டிங் முடி அழகாக வெட்டி வாடறத்துக்கு தான் தலைமுடி கட்டிங்ல இது ஒரு மாடலாம் இன்னொருத்தன் அப்பா அம்மா பார்த்துட்டு பங்கு ஆயிட்டாங்க என்னடான்னு கேட்டா அது பங்கு கட்டிங்க இன்னொருத்தன் இப்படி பண்ணு வரான் ஆம்பளை இப்படி பண்ண வரான் முடிய ஈர்கூலி கொடுத்தா ஈத்திங்கன்னா வருவான் பழகுது அது பெண்களுக்கு ஓகே எப்படி போனானோ அப்படி வந்தானா இல்லை என்னையா ஏசுன்னு வருகை என்று ஆரம்பித்து இதெல்லாம் ஜோக் காட்டிக்கிறீங்களே சரி நல்லா சரிங்க ஏசுவின் வருகியேக்கு அவருடு எப்பில்லைகளுக்கு ஆமா இனிமே தொடரும். எப்படி தொடரும். However, you took up and cover up into the heaven. That same way he is coming again. He no need to change himself. Our thunnay, matri, kolle, வேண்டி அவசியம் இல்லை. Our needrum, indrum, endrum, maradhavara இருக்கிறார். ஜீசஸ் நெவர் சேஞ்ச் எஸ்டர்டே டுடே அண்ட் டுமாரோ ஃபார் யவர் ஐ ஹாவ் டு சேஞ்ச் யூ ஹாவ் டு சேஞ்ச் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தொடரும் தான் சுவாரஸ்யமான காரியங்கள் இயேசுவின் வருகை தவறாமல் பாருங்கள் அது பார்ட்டு ஒன் பார்ட் டூ போட்டு தான் நான் வெளியிடுவேன் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் இயேசுவின் வருகை ரொம்ப முக்கியம் அன்பு தேவ ஜனமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி இயேசு என்னை ஒரு முழு உறவு ஜபத்தில் ரட்சித்தார் ஐடிஐ படித்து கொண்டிருந்த செகண்ட் இயர் படிக்கிறப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றேன் பரிசுத்த ஆவியானுடைய கிருபா வரங்களை அபிஷேகத்தை பெற்றேன் வேணா ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட் ஐ ரிசீவ்ட் திஸ் கிஃப்ட் சாயந்தரமான ட்ரம் எடுத்து மாட்டிக்கிட்டு கிராமமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன் நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் கிறிஸ்தவ ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு போவேன் பன்னெண்டு ஆயிடும் நைட்டு நான் வர்றதுக்கு எனக்கு சாப்பாடு எங்கள் வார்டன் எடுத்து வச்சுருப்பார் அப்படி நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் அந்த காலத்திலேயே அன்று முதல் இன்று வரை நான் அதிகமாய் பிரசங்கிக்கிறது கிறிஸ்துவின் ரகசிய வருகை கிறிஸ்துவின் வருகை பரலோக ராஜ்யம் ஏரி நரகம் குடும்பம் ஐ பிரீச் அபவுட் அனுபவம் அல்ல ஆண்டருடைய வார்த்தை இன்று வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஹீலிங் குருசேட் ஹீலிங் செய்தி கூட்டம் முழு ஜப கூட்டங்கள் உபாச கூட்டங்கள் எல்லாம் கத்தருடைய கிருபை நாள் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட நாற்பது ஆண்டுகளாக ஆண்டருடைய ஊழியத்தில் மிக முக்கியத்துவப்படுத்தி நிறைய பேசினாலும் மிக முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறது ஏசு கிறிஸ்துவின் வருகை பரலோக ராஜ்யம் பாருங்க ஏற்கனவே ஏழு பாற்று போயிடுச்சு பரலோக ராஜ்யத்தை பற்றி வருகை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இது தொடரும் அதனால கவனமாக பாரு ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவின் வருகையில் எப்படி போனாரோ அவர் அப்படியே வருவார் நம்ம போனோன்னா எப்படி இருக்கணும் அதான் செய்தி இனிமே ஆயத்தப்படுவீர்களா ஃபாலோ பண்ணுங்க அது பார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ அப்படி போட்டு தான் நான் வெளியிடுவேன் நீங்கள் கவனமாக பார்க்கலாம் ஊடகங்கள் எல்லாம் ஆண்டருடைய வார்த்தையை சொல்லுகிறார் வானங்கள் தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோ எப்படி உங்கள் ஃபோனில் அல்லது டிவியில் எப்படி பார்க்க முடியுது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முதல்ல அது சேட்டலைட்டுக்கு போகுது ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டு சுற்றி கொண்டிருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அதை அனுப்பியிருக்கிறாங்க செல்வந்தர்கள் தனவந்தர்கள் விஞ்ஞானிகள் அது வந்து ஒரு ஒரு சேட்டலைட்டை பலர் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சேட்டலைட்டுக்கு போகும் ஃபஸ்ட்டு அது இருந்து தான் நம்ம வீட்டுக்கு டிவிக்கு ஃபோனுக்கெல்லாம் வரும் வாகனத்தில் இருக்கிற சேட்டலைட்டு ஆண்டருடைய வார்த்தையை அறிவிக்கிறது பார்த்தீங்களா ஆண்டருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது ஈவன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் கூட அது இங்கே இந்த ஃபோன்லேருந்து அங்கே போயிடாது அது சேட்டலைட்டுக்கு போயிட்டு தான் அவங்களுக்கு ரிங் அடிக்கும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அங்கே போயிட்டு தான் அது இங்கே வரும் வானங்கள் பாருங்கள் உலகம் முழுசம் இப்போ சேட்டலைட்டு தான் ஊழியம் செய்யுது யோசித்து பாருங்கள் இப்போ எல்லாமே டிவி நெட்டு நெட்டு கர்த்தருக்காக பயன்படுத்தினா அது அல்ல எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் சின்ன ஒரு செல்போனு வச்சுக்கிட்டு இதில் பேசி உலகமெல்லாம் அனுப்புகிறோம் இதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் நாங்கள் செலவு பண்ணுறது இல்லை மாதம் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரூபா உலகமெல்லாம் போயிருந்த மக்கள் பார்க்கிறார்கள் ஏன் ஒரு மாபெரும் எழுப்புதல் இயேசுவின் வருகைக்கு முன்பாக ஒரு மாபெரும் எழுப்புதல் உலகம் முழுவதும் உண்டாக போகிறது அதற்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை இந்த நவீன ஊடகங்களை கொண்டு பயன்படுத்தி வருகிறார் நல்ல காரியத்திற்கு பரிசுத்தமான காரியத்திற்கு ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார் எல்லாமே அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பாருங்க இப்போ சினிமாவெல்லாம் வந்தது ஏசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு பிப்ளிகல் த கிரேட்டஸ்ட் ஹீரோஸ் இன் த பைபிள் அதெல்லாம் படம் எடுத்து மக்களுக்கு போட்டு காட்டி மக்கள் மனந்தொருமணும்னு சொல்லி வந்தது தான் ப்ரொஜெக்டர் எல்லாம் அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க ஊழியர்கள் எந்த ஒரு கருவியும் பாருங்க கண்டுபிடித்தது கர்த்தருடைய பிள்ளைகள்தான் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் மற்றவங்கள்லாம் இதெல்லாம் இட்லி தோசை லட்டு அதெல்லாம் மற்றவங்க கண்டுபிடிச்சது ஆவிக்குரிய காரியங்கள் ஊடகங்கள் மிதி வண்டி ஆகிய சைக்கிள் முதல் அத்தனையும் கண்டுபிடித்தது கர்த்தருடைய பிள்ளைகள் அதே தான் மருந்து மாத்திரை ஊசி மெடிக்கல் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஹோமியோபதி மருந்து கண்டுபிடிச்சது ஹோமியோபதி தமிழ் வைத்தியம் தமிழ் அதுக்கு பேர் ஹோமியோபதி நாட்டு வைத்தியம் அதை கண்டுபிடிச்சதும் கர்த்தருடைய பிள்ளை தான் சாமியல் மோரிஸ் என்ற தேவ மனிதன் தான் இயற்கை வைத்தியத்தை கண்டுபிடிச்சார் எல்லாமே சட்டை பேண்ட்டு இந்த முடி வெட்டுறதுக்கு வாட்சி ரேடியா டேப்பு சகலமும் இவனுங்களுக்கு கிறிஸ்துவங்க கண்டுபிடிச்ச பொருள் மட்டும் வேணும் ஏசு வான வெளிநாட்டு பொருள் வெளிநாட்டு பேண்ட்டு வெளிநாட்டு சட்டை வெளிநாட்டு சாரி வெளிநாட்டு வாட்சி வெளிநாட்டு செல்ஃபோனு வெளிநாட்டு டிவி எல்லாம் வேணும் வெளிநாட்டில் பிறந்த ஏசு மட்டும் ஆனால் ஏன் வெளிநாட்டு பொருள் வேணும் அது ஒஸ்தி அப்ப வெளிநாட்டு ஏசு ஒஸ்தி தானே இருப்பினும் உலக வரைபடத்தை மத்தியில பாருங்கள் உலக வரைபடத்தை செவ்வகமாகவோ சதுரமாகவோ மாற்றி ரெண்டு கோடு போட்டு அது சந்திக்கிற புள்ளி பாருங்கள் ஏசு பிறந்த எருசலேம் உலகத்தின் நடுநாயகராக உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் மத்திய பகுதியாகிய இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எருசலேமில் அந்த பெத்லேகம் பிறந்தார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது யோசிக்கணும் அவர் மதத்தை சார்ந்தவர் அல்ல என் பழைய பேர் வேலாயுதம் இயேசு என்னை அவருக்கேற்ற ஆயுதமாக மாற்றி பயன்படுத்தி வருகிறார் ஆயுதம் அதில் ஆயுதம்ன்ற வார்த்தை வருதா இல்லையா ஆமாம் யோசிக்கணும் சரி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து இனி வரும் நாட்களில் இன்னும் விரிவாக வேதவசன ஆதாரங்களோடு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு நாம் பார்க்கலாம் இப்போ ஒரு சிறு ஜவம் பண்ணி முடிக்கலாமா லார்டு ஹெவன்லி ஃபாதர் ஐ பிரேஸ் யூ ஐ கிவ் யூ ஆல் க்ளோரியஸ் டு யூ ஐ ஹானர் யூ அப்பா பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற இந்த செய்தி தொடரட்டும் அநேகர் பார்த்து பிரயோஜனப்படட்டும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் என்ற அடிமை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து அன்பு பிள்ளைகள் கண்டு அன்றுவரே உம்மை மகிமைப்படுத்த உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன்